வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஆட்டோமொபைல் தமிழர் சேனல். நான் உங்கள் முரளி. இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் சார்ந்த இரண்டு முக்கியமான செய்திகளை பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா, ஹீரோ நிறுவனம் அவங்களுடைய ஹீரோ ப்ளஷர் 100cc ஸ்கூட்டரை இந்தியாவில் டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹோண்டா நிறுவனத்தில் ஹோண்டா டியோ BS6, ஹோண்டா ஆக்டிவா 6G மாடல், ஹோண்டா ஆக்டிவா 125 BS6 இந்த மூன்று மாடலும் தயாரிப்பின் போதுப்பட்ட சிறிய பகுதி சரி செய்ய பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரீகால் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு முக்கியமான செய்திகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்கள், ஹீரோ மற்றும் ஹோண்டா நிறுவனத்தோட கூட்டு முயற்சியில் பார்த்தீங்கன்னா கடந்த 2006 ஹீரோ ப்ளஸ் ஸ்கூட்டர் இந்தியாவில் அறிமுகப்படுத்தி விற்பனை செஞ்சுட்டு வந்தாங்க. இந்த ஸ்கூட்டர் அறிமுகப்படுத்தின அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா அதிக சிசிஸ் கொண்ட ஸ்கூட்டராகவும் இந்த ஸ்கூட்டர் இருந்தது. ஏன்னா அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா சிசி குறைவான ஸ்கூட்டர் தான் விற்பனையில் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் அதிக பேர் விரும்பி வாங்கக்கூடிய ஸ்கூட்டராகவும் இந்த ஸ்கூட்டர் இருந்தது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு சில காரணங்களால் ஹீரோ மற்றும் ஹோண்டா நிறுவனம் தனித்தனியாக பிரிஞ்சிட்டாங்க. அதில் ஹீரோ நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோ ப்ளஸ் ஸ்கூட்டரை டேக் ஓவர் பண்ணி இவ்வளோ நாள் விற்பனை செஞ்சுட்டு வந்தாங்க. இப்போ இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டரை டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டரை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கூட்டர் ரீப்ளேஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ஹீரோ ப்ளஸ் 110 ஸ்கூட்டரை கடந்த ஆண்டு ஹீரோ நிறுவனம் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அடுத்தது இன்னொரு முக்கியமான செய்தி, ஹோண்டா நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதிக்குள்ளே மேனுஃபேக்சரிங்கான ஹோண்டா டியோ, ஆக்டிவா 6G, ஆக்டிவா 125cc இந்த மூன்று மாடல்லையும் பார்த்தீங்கன்னா ரியர் குஷனில் சின்ன ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. இந்த ப்ராப்ளத்தை சரி செய்ய பார்த்தீங்கன்னா ஹோண்டா நிறுவனமே இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே மேனுஃபேக்சரிங்கான வாகனங்களில் யார் வாங்கியிருக்காங்களோ கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு ஃபோன், இமெயில், எஸ்எம்எஸ் மூலம் பார்த்தீங்கன்னா இந்த தகவலை தெரிவிச்சிருக்காங்க. இந்த சின்ன ப்ராப்ளத்தை நம்ம சரி செய்யாமல் விட்டுட்டோம்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரியர் சஸ்பென்ஷனில் ஆயில் லீக்கேஜ் ஏற்படும். அதே சமயம் பார்த்திங்கன்னா விபத்துக்கள் ஏற்படும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வீடியோ பார்க்குற யார்னா இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே மேனுஃபேக்சரிங்கான வெஹிக்கிளை யாருனா வாங்கியிருந்தீங்கன்னா உங்கள் அருகில் இருக்க டீலரில் போயிட்டு இந்த ப்ராப்ளத்தை செக் பண்ணிக்கோங்க. அப்படி அந்த ப்ராப்ளம் இருந்ததுன்னா அவங்களே ஆட்டோமேட்டிக்காக சரி பண்ணிப்படுத்தி தருவாங்க. அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சார்ஜஸுமே பண்ண தேவையில்ல. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி சொன்ன ஆட்டோமொபைல் சார்ந்த செய்திகள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உறவுகளை இருந்து வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உறவுகளை இருந்து இந்த ஸ்கூட்டர் 2-3 ஸ்கூட்டர் யாருனா வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களும் இந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் எதனா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே நீங்களும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.